வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தினமும் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, நம்ம வழக்கம் போல் எப்போவுமே நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். வாங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த எது உங்களிலும் இருக்க கடவுது. நிறைய பேர் எக்ஸாக்டாக மிகச்சரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அந்த ஆன்சர் என்னென்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நீங்கள் ரெஃபரன்ஸோடு நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பிலிப்பி 2:5 விடையளித்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க இன்னைக்கு கேள்வியை பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன கேள்வினா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யாரை கரையிலே கக்கிவிட்டது? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. நீங்கள் இந்த மீன் கதை சொன்ன உடனே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் இதுக்குரிய ஆன்சர் இருக்கிறது. அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டுமாக நான் கேள்வியை வாசிக்கிறேன், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யாரை கரையிலே கக்கிவிட்டது? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த பைபிள் உலகம் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதற்காக உங்களை நான் நன்றியோடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பைபிள் உலகம், இந்த பைபிள் குவிஸில் கலந்து கொள்ளவும், வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அவங்களையும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவதற்கு உற்சாகப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.